வெல்கம் பேக் எவ்ரி ஒன் நான் உங்கள் ஜெயர் நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு ஸ்டோரி ஆக்சுவலாக ஒரு பொண்ணோட கதை இது இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிலாவில் ஆயா வட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி யூகேடேரியம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டோரி நம்ம முடியாத ஸ்டோரி இது வந்து பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்கிற ஸ்டோரி எந்த ஒரு ஸ்டோரி பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது வந்து அந்த ஊர் ஃபுல்லாக பேசப்படுற ஸ்டோரி அப்படி யூகடேரியமில் பேசப்பட்ட ஒரு ஸ்டோரி பற்றி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு இந்த கதையில வர பொண்ணு பேரு மரியா ஆங்குலா இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து காசிப்பும் அப்புறம் கிட்ட நிறைய கதை சொல்லிட்டு இருப்பா அதே மாதிரி அவளை பத்தி நிறைய பேர் பேசுறதையும் அவ ரொம்ப ரசிப்பா அதே மாதிரி யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை ஈஸியா நம்பி அது மூலியமாக ஒரு சில விஷயத்தை ட்ரை பண்ணுவான் இப்படிப்பட்ட பொண்ணுக்கு சமைக்க தெரியாது வீடு எப்படி கிளீன் பண்ணுவோம் தெரியாது இந்த மாதிரி பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது அந்த மேரேஜ் பண்ண ஹஸ்பண்டுக்கு இந்த பொண்ணுக்கு குக் பண்ண தெரியுமா தெரியாதா எதுவுமே தெரியாது ஸோ அவகிட்ட என்ன பண்ணுறான்னா எனக்கு ப்ரெட் சூப் வித் டஃப்ளைட்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு அப்படின்னு கேட்டதுனால அப்போது நம்ம மரியா வந்து சூப் வைக்க ட்ரை பண்ணுறான் சூப்பராக என்ன பண்ணுவோம் வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு உப்பு பெப்பர் இதெல்லாம் போடும் பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறா பட் அவளால் முடியல கையை சூட்டுக்கிட்டா அப்போ அவளுக்கு என்ன தோணுதுன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் குக் பண்ண தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு அசிங்கமாயிருமே ஸோ அதனால் என்ன ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிடுவாரோ சொல்லிட்டு அப்படி திங்க் பண்ணிவிட்டு நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாள் அப்படி யோசிச்சுட்டு இருக்க அந்த டைமில் பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருக்கா அந்த லேடி பேர் டோனா மெர்சிடஸ் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குக்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு அதாவது குக்கிங் கிளாஸ் போயிட்டு நல்லா கற்றுக்கிட்டு இருந்த இருக்கு அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் அவள் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரெட் சூப் வித் டஃப்லைட் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கா அந்த டோனாவும் ஆ எனக்கு நல்லா செய்ய தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிஷ் டிஷ் எல்லாமே சொல்லியிருக்கான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே ஆ எனக்கு நல்லா தெரியுமே நான் தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் கேட்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்து வீட்டுக்கு போயிட்டு அவள் சொன்னது எதுவும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்டு கொடுக்குறா ஹஸ்பண்டும் சாப்பிட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஹஸ்பண்டு எனக்கு குச்சிக்கண்ணா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி இவ டோனா வீட்டுக்கு போயிட்டு குச்சிக்கானா செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்குறா மா நல்லா செய்ய தெரியுமா இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னாலே தெரியுமா இது தான் அந்த ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு சும்மா அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஓடி போயிட்டு மறக்க கூடாதுன்னா உடனே போய் ப்ரிப்பேர் பண்ணி அவன் ஹஸ்பண்டு கொடுக்குறான் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மரியா ஆங்குலாக அந்த டோனான்ற பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசிட்டு அவகிட்ட டிஷ்ஷெல்லாம் கற்றுக்கிட்டு ஆ இதெல்லாம் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசிங்க பத்திரியே வந்தாள் ஒரு நாள் டோனா மெசிரஸுக்கு சமக்கம் வந்துச்சு இவளுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணும் நம்மகிட்ட வந்து ரெசிபி கற்றுக்கிட்டு அவள் போய் குக் பண்ணுறா ஆனால் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அசிங்க பத்திரி போயிடுறாளே ஸோ இவளுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மரியா ஆங்குலா வீட்டுக்கு வரா டோனா வந்து என்ன மாதிரியா ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறா அப்போ மாதிரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு புதுன்ற ஒரு குழம்பு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது டோனா டோன் பண்ணுறா இவளுக்கு லெசன் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு ஸோ இந்த புசுன்ற டெசர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எப்படின்னா நான் எப்போவுமே புசன் டெசர்ட் எப்படி செய்வேனா ஒரு செமெண்ட்ரிக்கு போவேன் செத்து போனவங்க பாடி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வரும் அந்த பாடியெலாம் புதச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் அந்த பாடியை தோண்டி எடுத்து அவங்க வயிற்று கிழித்து அவங்க வயிற்று இந்த குடலை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகி அதுக்கப்புறம் உப்பு சால்ட்டு மிளகுலாம் போட்டு நல்லா குக் பண்ணி கொடுப்பேன் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு டோனா சொல்கிறதுனால ஆ எனக்கு நல்லா தெரியுமே சேம் டேல இருக்குது மரியாதை சொல்லிவிட்டு இப்போது செமெண்ட்ரிக்கு போகிறான் போயிட்டு வெயிட் பண்ணுறா எதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பாடி வருது புதைச்சிட்டு போகிறாங்க எல்லாரும் போனதுக்கு போனதுக்கப்புறம் இவன் போயிட்டு அந்த புதைச்சதை வெளியே எடுத்துகிட்டு செத்து போனவங்க வயிற்று கிழித்து அவங்க குடலை எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறான் ஹஸ்பண்டும் செம்மையாக செய்கிற சூப்பராக செய்கிறேன்னு சொல்கிறோம் ஸோ இன்னும் அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க தூங்குற அந்த டைமில் அரியாக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்குது அந்த வாய்ஸில் என்ன சொல்லுதுன்னா என் வயித்த கேய்ச்சி எடுத்துகிட்டு போன குடலை எனக்கு திருப்பி ரிட்டன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டே இருக்குது இதை பார்த்து மரியா வந்து ஷாக்காக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கும் அந்த சவுண்டு விண்டுவில் அந்த சவுண்டு வருது அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரும்போது திருப்பியும் பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாக சவுண்டு வந்துகிட்டே இருக்குது என்னடா சவுண்டு வருது நம்ம தான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த விண்டோவை உள்ளேருந்து ஒரு உருவம் வந்து மரியாவை பிடிச்சிட்டு வெளியே போகுது பிடிச்சிட்டு வெளியே போகும்போது என்னோடய குடலை கொடுத்துட்டு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் பட் குடலை கொடுக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இப்படி குடலை கொடுக்க முடியும் அதனால் மரியாதை வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கா பட் எதுவுமே கேட்காம அந்த வந்த அந்த கோஸ்ட்டு அந்த மரியாவை அப்படி தூக்கிட்டு போயிடுது அதுக்கப்புறம் மரியாவோட ஹஸ்பண்ட் எழுந்து மரியா எங்கன்னு தேடும் போது மரியாவை காணவே காணும் அவள் எங்கே போயிட்டானே தெரில அவள் காணாமல் போயிட்டா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மரியா ஆங்கிலோவோட ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி பேய் கதை தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நம்புற மாதிரியே இல்லை ஏன்னா இந்த ஸ்டோரி நம்புற மாதிரியாக இருக்குது யாராவது போய்ட்டு போணத்தை அது குடலை எடுத்து வருவாங்களா ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாக பேய் கதை நம்ப முடியாத பேய் கதை இதை நான் வந்து கம்பேர் பண்ண பார்த்தீங்களா அந்த நிலாவில் வடை சுடுற ஆயாவோட ஸோ அதோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப பேய கதையாக இருக்குது அதாவது ஒரு நம்புற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஆயா வர சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இது ஒன்றுமே இல்லை நம்ம எப்படி நிழல் ஆய வர சொல்கிறாங்கன்னு நம்புறோமோ அதே மாதிரி இவங்கள அதை நம்பிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு லெஜண்ட் ஸ்டோரி இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன் முடிச்சிட்டேன் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கவர்மெண்ட்டில் லீவ் பண்ணுங்க பிடிக்கலன்னா தயவுசெய்து திட்டாதீங்க நாளைக்கு நான் உங்களை வேறு இடத்துல பார்க்குறேன் அந்தலேருந்து சைனிங் ஆஃப் நான் உங்க ஜீவா பிளாக் ஏர் பை டேக்கர்